மதுரை மீனாட்சிபுரம் கண்மாய்க்கரை பகுதியில் 7க்கும் மேற்பட்ட ஆலமரங்கள் உள்ளன. இந்த ஒவ்வொரு ஆலமரங்களும் முறையாக பராமரிக்காததால் 6 மரங்களும் காய்ந்து போன நிலையில் உள்ளது. மீதி உள்ள ஒரே ஒரு ஆலமரமானது நூற்றாண்டை கடந்தும் இருந்து வருகிறது. இந்நிலையில் நூற்றாண்டை கடந்த ஆலமரத்தை பாதுகாக்க கோரி அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து ஆண்டுதோறும் பிறந்த நாள் விழா கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் மீனாட்சிபுரம் பகுதியில் உள்ள ஆலமரத்தின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் நீர்நிலை இயக்கத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இதனையடுத்து நாட்டின மரங்களை பாதுகாக்கும் வகையில் சிறுவர்களுக்கு ஆலமரக் கன்றுகளை வழங்கி அதனை கண்மாய் கரைகளில் நட வைத்தனர். நீர்நிலைகள் பாதுகாப்பு இயக்கம் நிறுவனர் அபுபக்கர் பேசுறேன். நம்ம மதுரை நகர் மீனாம்பாள்புரத்தில் மீனாம்பாள்புரம் மீனாட்சிபுரத்துக்கு அடையாளமாக திகழ்ந்தது இந்த ஆலமரம். இந்த மீனாட்சிபுரத்தில் 7 மரம் இருந்துச்சு. இந்த 7 மரம் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ 1 மரம் தான் இருக்கேன். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.